ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாற்றம் கொண்டுவா. இன்னைக்கு நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேமரன் ஹைலாண்ட்ஸும் அங்கே இருக்கிற ரொம்ப மோஸ்ட் விசிட்டட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம கேமரன் ஹைலாண்ட்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கேமரன் ஹைலாண்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்பாட்னு சொல்லலாம். கேமரன் ஹைலாண்ட்ஸ்லேருந்து தான் மலேசியாவில் இருக்கிற பல்வேறு இடங்களுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அந்த வகையில் இந்த இடம் எப்படி டீம் பிளான்டேஷனுக்கு ரொம்பவே ஃபேமஸான இடமோ அதே அளவுக்கு ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷனும் இங்கே ரொம்பவே ஃபேமஸ். இந்த ஹைலாண்ட்ஸில் ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸும் நிறையவே உண்டு. அதில் நாங்கள் போய் இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம்னு பார்த்தா ராஜு ஹில் ஸ்ட்ராபெரி ஃபார்ம்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தான். எப்படி பி ஃபார்ம் சில்ட்ரன்ஸுக்கு எல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குமோ அதே அளவுக்கு குழந்தைங்க எல்லாரும் இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மையும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா இந்த இடத்த பொறுத்தளவுக்கு டூரிஸ்ட் எல்லாரையுமே செல்ஃப் பிக்கிங்க்கு அலோவ் பண்ணுவாங்க. நம்ம கவுண்டரில் டிக்கெட் எடுத்த உடனே கையில் இந்த மாதிரியான பேஸ்கெட்டும் சிசரும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளும் நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸை ஃப்ரெஷ்ஷாகவே பிக் பண்ணிட்டு வந்து அதை கவுண்டரில் பில் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த இடத்துலையும் ஸ்ட்ராபெரிஸை தவிர்த்து சொவீனியர்ஸ், கீ செயின்ஸ், பேக்ஸ், குஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி எது வேணால் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரெஷ்லி மேட் ஸ்ட்ராபெரி ஜாம்ஸும் ப்ரிசர்வ்டு ஸ்ட்ராபெரிஸும் கூட கிடைக்கும். எப்போவுமே ஸ்ட்ராபெரிஸை நீங்கள் பிடுங்கும்போது அதோட டிப்பு ஃபுல்லாக ரெட் ஆயிருக்கான்னு பார்த்து பிக் பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ராபெரிஸும் நம்ம தக்காளி மாதிரி தான், ஒன்ஸ் நீங்கள் செடியை விட்டு பிடுங்கிட்டீங்க அப்படின்னா அது அதுக்கப்புறமா பழுக்காது. ஸோ நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி ஒன்ஸ் பறிச்சிட்டிங்க அப்படின்னா 2-3 days அதை யூஸ் பண்ணுறது தான் நல்லது. அதுலேயும் வெயில் அடித்தது அப்படின்னா நீங்கள் அன்னைக்கே அதை யூஸ் பண்ணுறது தான் நல்லது. அதனால தான் அவங்க ரெடிமேடாக ப்ளக் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த கேமரன் ஹைலாண்ட்ஸ் ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஸ்ட்ராபெரி சாக்லேட், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரை பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராபெரிஸ் எப்போவுமே குளுமையான இடங்களில் தான் வளரும். அதே மாதிரி குளுமையான இடங்களில் அதிகமாக மழையும் பெய்யும் அப்படிங்கிறதுனால இந்த பிளான்ஸ் எல்லாம் வெதர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எப்போவுமே ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு மேலே இந்த மாதிரி ஷெட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த இடத்த நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே சின்னதாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்த நாங்கள் பார்த்து முடித்த உடனே எங்களோட day 1 ஆஃப் ட்ரிப் இங்கே முடியுது. அப்படியே நாங்கள் ரூமுக்கு போய் செட்டில் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கே முடியுது. இதை தொடர்ந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் day 2 பார்த்த லாவெண்டர் கார்டனை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மாற்றம் கொண்டு வாக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரும்பவும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.